ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் பேர் வந்து ஆல்கஹாலிக் கன்சம்ஷனால் ப்ரீ மெச்சூரிட்டிக்கு அதாவது இறக்குற வயசு வரத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வே சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உலக லெவலில் ஒயின் ப்ரொடக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி லிட்டரு அதில் ஒயினோட கன்சம்ஷன் அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட விதம் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது கோடி லிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் வந்து ஒயினோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் பியரோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் உலக லெவலில் பியரோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் ஒயினோட கன்சம்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்குள்ள மனசு மனசுக்கு வெளியே கண்ணு கண்ணுக்கு வெளியே பொண்ணு பொண்ணுக்குள்ள மனசு மனசுக்குள்ள நான் புரியுதா இதையாட்டும் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் அதாவது என்ன அப்படின்னா ஒயினுக்குன்னு தனியாக ஒரு கடவுள் இருக்குது ஒயினுக்குன்னு தனியாகவே ஒரு மாதம் இருக்குது ஒயினுக்குன்னு தனியாகவே ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ம பல்வேறு கண்டுபிடிப்புகளை வந்து ஒயின் எப்படி அதுக்கு சாதகமாக பயன்படுத்திச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னும் அமைதி 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 அதாவது உங்களெல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட சொது தேவையில்லாத ஐடியாலாம் நம்மள நம்மளை விட்டு வேடிக்கை பார்க்கலானே மனிதன் வந்து கிட்டத்தட்ட கிமு பத்தாயிரத்துலேருந்து கிமு எட்டாயிரம் நூற்றாண்டுகளில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து ஒரு இடத்துல நிலையாக வாழ ஆரம்பிக்கிறான் அந்த காலகட்டங்களில் அவனுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய தேவைப்படுது அந்த ஸ்டோரேஜ் பண்ணுறப்ப இவன் கிரேப்ஸ் எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற சில கதைகளும் இருக்குது அந்த மாதிரி சைனாவில் வந்து கிமு ஏழாயிரம் நூற்றாண்டில் வந்து இந்த ஒயின் கண்டுபிடிச்சதுக்கான குறிப்புகள் வந்து இருக்குது ஸோ அது ஆத்தென்டிகேட்டடும் கூட அங்கே தான் வந்து சைனாவில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயின் வந்து கண்டுபிடிப்பு வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படி அப்படின்னா அங்கே இருக்க மலையில் இருக்கும் இல்லையா அந்த திராட்சைகள் மூலிமா அவங்க தயாரிச்சிருக்காங்க ரைஸ் மூலிமா அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த ஒயினோட எக்ஸாக்டான ஆர்ஜின் அங்கேருந்து தான் அது பரவி வந்துட்டு அப்புறம் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெர்ரி அதுல இருந்து தயாரிச்சிருக்காங்க ஈவன் பேர்ஜம்பழத்தில் தயாரிச்சிருக்காங்க தேனில் இருந்தெல்லாம் தயாரிச்சிருக்காங்க இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸும் அங்கே நடந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயின் வந்து இதோட பேஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த திராட்சை வளர்ப்பு அப்புறம் அந்த நொதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து பல கட்டுக்கதைகள் இருக்குது இதில் வந்து கிரேக்க புராணத்தில் வந்து டியோனிசைன் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரோட குழந்தை பருவத்தை வந்து சொல்கிறாங்க அதில் வந்து திராட்சை கண்டுபிடிப்பை பற்றி சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நைஸாக மலைப்பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுத்துருக்காரு ஸோ அதனால அவங்க வந்து டியோனிசஸ் அவரை வந்து கடவுளாக வழிபட்டிருக்க குறிப்புகளும் நிறைய இடத்துல இருக்குது ஸோ ஒயினுக்கான கடவுளாக வந்து டியோனிசஸ் அப்படிங்கிறவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவர் கடவுளாகவே மாறிட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதே மாதிரி பாரசீகத்தில் ஜாம்ஷித் அப்படிங்கிற மன்னர் வந்து தன்னுடைய அரண்மனையிலேருந்து ஒரு பெண்ணை வந்து வெளியே அமுத்துறாரு அந்த பெண் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி நான் என்னமேட்டு வாழவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னரோட அறையில் வந்து ஒரு ஒரு சின்ன குப்பி மாதிரி இருக்குது அந்த குப்பியில் வந்து விஷோன்னு எழுதி வச்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை எடுத்து போட்ட சம் திராட்சை பழங்கள் போல் ஒரு இது அதை எடுத்து அவங்க குடிக்கிறாங்க அதோடய டேஸ்ட் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருந்திருக்கு அதுவும் இல்லாமல் அது வந்து அவங்கள வந்து மெய் மறக்க வச்சிருக்கு உடனே போய் இதை வந்து பாரசீக மன்னர் சொல்கிறாங்க ஓ அப்படியா இது சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒயின் தொழிற்சாலையை வந்து தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த பெண் கொடுத்த கொடுத்த மாதிரியான சில கதைகளும் இருக்குது அதே மாதிரி எகிப்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஒயின்ஸை வந்து சடங்குகளில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் திராட்சை சாகுபடியும் வந்து மூவாயிரம் பிசிலேயே வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த திராட்சை சாகுபடி எப்போ தொடங்கினாங்களோ அப்போயே வந்து அவங்க வந்து ஒயின் புரொடக்ஷனையும் வந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வந்து ஒயினை வந்து ரெட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ரெட் ஒயினில் வந்து ஒரு சின்ன நம்பிக்கை அவங்ககிட்ட இருக்குது அதாவது என்ன பண்ணால் இந்த திராட்சை இல்லையா அவங்க வந்து கடவுளுக்கு எதிராக போராடினவங்களோட ரத்தம் தான் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அதாவது என்ன பண்ணால் கடவுளுக்கு எதிராக போராடி அவங்க வந்து செத்ததுக்கு அப்புறம் அவங்க மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு கொடியாக முளைச்சி வந்தாங்க அந்த கொடி தான் வந்து திராட்சை கொடி அதிலேருந்து வந்தது தான் இந்த ஒயினு ஸோ அதனால தான் அந்த ஒயின் வந்து ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மூடநம்பிக்கைகளும் இருக்க ஆரம்பிச்சிச்சு அதனால அவங்க வந்து கொஞ்ச நாள் வந்து இந்த ஒயின் குடிக்கிறதே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நிறுத்திட்டாங்க நவீன காலத்தில் அதாவது இப்போ ஆன் டேட்டில் இருக்கிற நிறைய ஒயின் கல்ச்சர் வந்து எல்லாமே வந்து கிரேக்க நாட்டிலேருந்து உருவானது தான் ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற திராட்சை வகைகள் வந்து ரொம்ப பிரத்தியோகமான வகைகள் இன்னமும் அந்த பிரத்யோகமான வகைகளை தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒயின் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறதையும் கொண்டாட ஆரம்பித்தாங்க அந்த ஒயின் ஃபெஸ்டிவல் எப்போ அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மாதம் அதாவது எண்டாவது செப்டம்பர்லேருந்து டில் அக்டோபர் வரைக்கும் இன்னும் கூட அந்த ஒயின் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருந்து கொண்டாடிக்கிட்டே தான் இருக்காங்க அரிஸ்டாட்டில் வந்து தன்னுடைய இதில் லெம்னிக் ஒயின் பற்றி சொல்லியிருக்காரு அந்த லெம்னிக் ஒயின் வந்து இன்னமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு சிறத சிறக்கத்தக்க சிறந்த விஷயமும் கூட கிரேக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து பணப்பயிராக அதாவது திராட்சை வந்து பணப்பயிராக வளரவே இல்லை அதுக்கப்புறமேட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய சாகுபடி அதிகமாக அதிகமாக இதை வந்து ஏன் நம்ம பணப்பயிராக கொண்டுட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ராவலர்ஸ் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து மன்னருக்கு சஜஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் அது வந்து பணப்பயிராக போட்டு அதுக்கப்புறம் ஒயின் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒயின் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது ஸோ இப்போ இந்த டேட் வரைக்கும் என்ன ப என்ன என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்டேஜ் ஆல்கஹாலிக் கண்டென்ட் தான் வந்து அந்த ஒயினில் இருக்குது அது வரைக்கும் டெக்னாலஜி அந்தளவுக்கு வளரவே இல்லை அதுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்ப்போம் இல்லையா அவங்க அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த பாட்டில் வந்து ஒருத்தங்க வந்து ஒயின் வந்து சர்வ் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா நிறையா யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து நம்ம போய் ஹோட்டலில் சாப்பிட்டோனாவே அங்கே வந்து ஒயின் அது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதாவது சாப்பாட்டோட கலந்ததாக ஒன்று கூட இருக்கும் ஸோ இந்த ட்ரெண்ட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ரோம் அவங்களோட இடத்துல இருந்து தான் இது வந்துச்சு ரொமானியர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் இதை வந்து எப்படி வந்து துல்லியமாக தயாரிக்க முடியும் எப்படி வந்து இதை வந்து ட்ரேட் பண்ண முடியும் எப்படி வந்து இந்த ஒயினை வந்து எல்லா காலகட்டத்துக்கும் கொண்டு போ கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்தது ரோமானியர்கள் தான் இவங்க வந்து ஆல்கஹாலோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்தாங்க அதே டைமில் ஆல்கஹாலோட கன்சப்ஷன் அதாவது ஒயினோட கன்சப்ஷன் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா மக்களோட பழக்க வழக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு கிமோவோட இறுதிகளில் இது வந்து ஆரம்பிக்க ஆரம்பிக்க என்ன ஆகுது அப்படின்னா கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் வந்து இது ரொம்ப உச்சக்கட்டத்தை அடையிற அளவுக்கு போயிருச்சு அதே மாதிரி கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பேராசிரியர் பேரரசர் வந்து டொமி ஷியன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு மது சட்டம் அப்படிங்கிறதையே வந்து அவர் கொண்டுட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட கன்செப்ஷன் ரொம்ப அதிகமாகறனால மக்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் நிறைய இடத்துல வந்து இந்த மது வகைகளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இத்தாலி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேன் என்ன சொல்கிறது இந்த ஒய்னே வந்து ஃபுல்லாக பேன் பண்ணிட்டாங்க பல டெக்னாலஜி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பல திராட்சை வகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமேட்டு நிறைய கண்டுபிடிப்புகள் லைக் சிரியா வந்து கண்ணாடி கோப்பையெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த ஒயினை இந்த கண்ணாடி குப்பியில் போட்டு குடித்தா இன்னும் டீசெண்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேக்கர்கள் வந்து ஸ்க்ரூவை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த பீப்பாயெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ அந்த பீப்பாயில் அந்த ஒயினை ஊற்றி வச்சு ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே போட்டு ஒரு பெரிய டோர் மாதிரி ஒன்று போட்டு அதை வச்சு ஸ்க்ரூ போட்டு முதுக்கி வச்ச சில சிறப்பான சம்பவங்களும் அந்த இடத்துல நில நடந்திருக்கு அதே மாதிரி எகிப்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒயினில் வந்து ஒரு சிறப்பான மூலிகை பொருள் கலந்துருக்கு இது வந்து உடம்புக்கு நல்லது ஸோ இது குடித்தா நம்ம வந்து நிறையா நாள் வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒயினை வந்து கிளியோபட்ரா குடிச்சுதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி இதில் வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து மருத்துவ மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன்னர்கள் இதை குடித்த இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஒயினோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா லெபனான் வந்து வராங்க லெபனான் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அரேபியன் தீபகற்பத்தில் தான் இருக்கும் அந்த அரேபியன் தீபகற்பத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா திராட்சை வளர்கிறதுக்கான எக்ஸாக்டான இது கிடைக்காது அரேபியன் தீபகற்பத்தில் இருந்து திராட்சை வளர்கிறதுக்கான எக்ஸாக்டான சூழ்நிலை வந்து கிடையாது அதனால அவங்க வந்து டேட்ஸில் இருந்து தேன்லருந்தும் வந்து திரா என்ன சொல்கிறது ஒயினை வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இது வந்து ட்ரேட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு ஐரோப்பியன்ஸ் வந்து அவங்களோட கடல் வாணி வாணிபத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பீப்பாயில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கும் கடலில் வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணி கிடைக்காது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பீப்பாயில் கொஞ்சமாக வந்து ஒயினை வந்து சேர்த்து விட்ருவாங்க அந்த ஒயினை சேர்த்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன பாக்டீரியாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அதனால் வந்து தண்ணி வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டுப்போகாமல் நல்லாவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு பத்தொம்பதாம் நூற்றாண்டில் என்ன ஆயிருக்கு அப்புடின்னா ஒரு மிகப்பெரிய நோய் வந்து திராட்சை தோட்டங்கள் எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில் வந்து யூரோப்பியன் அதாவது ஃப்ரெஞ்சு வந்து ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வந்து இன்வை இன்வைட் ஆகிருந்ததுனால என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா அங்கே இருக்க ஒரு வகையான அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வகை கொடி வந்து இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடியையும் இந்த திராட்சையோட கொடி ரெண்டையும் சேர்த்து ஒரு கலப்பினமாக கொண்டு வராங்க அதான் அது வந்து ஜெ இப்போ நம்ம ஜெனடிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம்ல அதுக்கான வேர் வந்து அங்கே தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு தண்டை அறுத்து ரெண்டு தண்டை ஒட்டா வச்சு அதை முறுக்கி அதை வளர்த்தா ரெண்டு வகையான வெரைட்டி பூவெல்லாம் தரும்ல ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த நோயிலிருந்து மேக்ஸிமம் தப்பிச்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா யூரோப்பியன் அமெரிக்க கலவையாக இருக்கக்கூடிய திராட்சைகள் தான் அதிகமாக இருந்திருக்கு ஸோ அந்த வகையான வெரைட்டி வெரைட்டி ஒயின்ஸ் தான் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுதான் வந்து இந்த காலகட்டங்களில் ஆல்ரெடி பதிமூணு பர்சன்டேஜாக இருந்தது வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் அந்த மாதிரியான போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ரோம் காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பீபாயில் வந்து மது வகைகள் அதாவது இந்த ஒயினை வந்து ஊற்றி வைக்கிறாங்க கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு ஒயின் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வருது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒயினோட கன்டாமினேட்டட் ஆல்கஹால் ஆல்கஹாலோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும் அதனால அவங்க வந்து அப்போ தான் வந்து தனியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் அதோட ஆல்கஹாலோட கண்டெய்ன்மெண்ட் வந்து டல் டல்யூட் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆல்கஹாலோட கண்டெய்ன்மெண்ட்டை வந்து டல்யூட் பண்ணுறதுக்காக தான் தண்ணியை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கலந்து அடிக்க ஆரமித்தேன் அதுதான் இன்னமும் வந்து அது ஒயினுக்கு மட்டும் இல்லை இன்னமும் பியர் மற்ற வகையான மதுபானங்களுக்கும் அது பொருந்தும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ